வரலாற்று சாதனையாக கடந்த நிதியாண்டில் இந்தியா 3,46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளதாக ஒன்றிய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பம் உள்பட 25,000 கோடி டாலர் மதிப்பிலான சேவைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதன் மூலம் மேலும் ஒரு மைல்கல்லை இந்தியா எட்டியிருப்பதாக அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த தமிழ்நுங்கு ஓவியத்தை இயற்கை பொருட்களை கொண்டு நுண்கலை சிற்பமாக பள்ளி மாணவர் ஒருவர் உருவாக்கியுள்ளார். புதுச்சேரி பாகூர் பாரதியார் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர் முத்தமிழ் செல்வன் தென்னை நார், வாழைமட்டை, பனைமரப் பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு இதனை உருவாக்கியுள்ளார். காஞ்சிபுரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் பெண் காவலர் தனது கை குழந்தையுடன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்த உமாதேவி பணி முடிந்து தனது கணவர் மற்றும் கை குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். பாலுசெட்டி சத்திரம் அருகே சென்று கொண்டிருந்தபோது லாரி மோதிய விபத்தில் உமாதேவி மற்றும் குழந்தை உயிரிழந்தனர். பொள்ளாச்சி பகுதியில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 5,49,000 மதிப்புள்ள மதுபாட்டில்கள் அழிக்கப்பட்டன. பேரூர் மற்றும் பொள்ளாச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக பல்வேறு வழக்குகளில் கைப்பற்ற 4,729 மதுபாட்டில்கள் அதிகாரிகள் முன் அழிக்கப்பட்டன. தேனி மாவட்டம் கூடலூரிலிருந்து கேரளாவிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,200 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 200 கிலோ கோதுமை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனை உத்தமபாளையம் உணவுப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் அதிகாரிகளிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக பிரகாஷிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. கௌதமேனன் இயக்கத்தில் சிலம்பரசு நடிப்பில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகி வரும் திரைப்படம் வெந்து தணிந்தது காடு. இதற்கு முன் இந்த கூட்டணி எடுத்த விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையடா ஆகிய திரைப்படங்கள் வெற்றி பெற்ற நிலையில் இந்த படத்திற்கும் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. T20 போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சாதனை படைத்துள்ளார். ரோஹித் சர்மா நேற்றைய முன்தினம் IPL போட்டியில் 28 ரன்கள் அடித்தார். இதன் மூலம் T20 போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்த 7வது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். அதேபோல் 2வது இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பந்து வீச தாமதம் செய்ததற்காக அபராதம் விதித்து BCCI உத்தரவிட்டுள்ளது. அணியின் மற்ற வீரர்களுக்கு தலா 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. உமேஷ் யாதவ் சிறந்த பந்து வீச்சாளர் என்று நியூசிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளர் டிம் சவுதி தெரிவித்துள்ளார். இந்திய அணியில் உமேஷ் மீண்டும் விளையாடுவார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் அவரின் பந்து வீச்சை அவ்வப்போது தானும் பயன்படுத்திக் கொள்வேன் என்றும் டிம் சவுதி கூறினார். ஒரு சிறந்த வீரரை ஏன் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி எடுத்துவிடவில்லை என தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்கள் முகக்கவசம் அணிவது வருகின்ற May 3 வரை கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகின்றது. இருப்பினும் ஒரு சிலருக்கு கொரோனாவின் BA2 வகை ஏற்பட்டு வருகின்றது. எனவே பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று தெரிவித்துள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 12 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 198 ரன்கள் குவித்தது. இதையடுத்து களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. இந்த ஆண்டு தொடரில் மும்பை அணி விளையாடியுள்ள 5 போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்தது மோசமான சாதனையை படைத்துள்ளது.